கிரிக்டெக் விவசாயி வரைக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, சிபிஎல்ல இன்னைக்கு மோத போற ரெண்டு டீம் பத்தி தான் அனலிசிஸ் பண்ண போறோம். நீங்க யாராச்சும் ட்ரீம் லோன் வேரியன்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்து கூட நீங்க ட்ரீம் லோன் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் வீவர்ஸ், கரீபியன் பிரீமியர் லீக்னு அழைக்கப்படுற சிபிஎல் 2020 செகண்ட் மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, பார்படோஸ் டைனன்ஸும் செயின்ட் கிட்ஸ் அண்ட் நிவிஸ் பேட்ரியோட்ஸ் இந்த ரெண்டு டீம் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் வந்து நம்ம இந்தியாவோட டேட் பிரகாரம் August 19 விடிய கத்தால 3:30 AM இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் வந்து பண்றாங்க. இதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேன் கோட் ஆப்ல கூட நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பாத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம நீங்க ட்ரீம் லெவன்ல 50 ரூபீஸ்க்கு மேல எந்த கான்டெஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு லைவ் மேட்ச் வந்து ஃப்ரீயாவே அவைலபிள் பண்றாங்க ட்ரீம் லெவன் சார்பா. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த பார்படோஸ் டைனன்ஸும் செயின்ட் கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ் இந்த ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த ரெண்டு டீமும் 10 முறை நேருக்கு நேர் மோதிருக்கிறாங்க. இதுல 3 முறை பார்படோஸ் டைனன்ஸ் டீம் வின் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 7 முறை வந்து செயின்ட் கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி யார் இந்த ஃபேவரட்ஸ் நம்ம பார்த்தோம்னா செயின்ட் கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. இந்த ரெண்டு டீம்லயும் பேட்டிங் சார்பா எந்த பிளேயர் நிறைய ரன்ஸ் வந்து இந்த ரெண்டு டீமுக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காங்க நம்ம பார்த்தோம்னா, பார்படோஸ் டைனன்ஸ் டீமை சேர்ந்த ஜான்ஸ்டன் சார்லஸ் தான் அடிச்சிருக்கிறாரு. அவர் இது வரைக்கும் வெறும் 5 மேட்ச் மட்டும் விளையாடி 191 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்க டீமை சேர்ந்த ஜொனாத்தன் கேட்டர் 5 மேட்ச்ல 110 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. செயின்ட் கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ் டீம் சார்பா எந்த பிளேயர் அதிக ரன் ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு நம்ம பார்த்தோம்னா, எவின் லூயிஸ். அவர் வந்து 4 மேட்ச்ல 45 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ பவுலிங் சார்பா எந்த பவுலர் அதிக விக்கெட் இந்த ரெண்டு டீமுக்கு அகைன்ஸ்டா எடுத்திருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா, பார்படோஸ் டைனன்ஸ் டீம் சார்பா இருக்கிற ஹைடன் வால்ஷ் வந்து 5 மேட்ச்ல 11 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்திருக்கிறாரு. மற்றொரு பவுலரா இருக்கிற ரைமன் ரைஃபர் 5 மேட்ச்ல 8 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்திருக்காரு. பட் இவரோட எக்கனாமி வெறும் 6.82 மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம செயின்ட் கிட்ஸ் அண்ட் நிவிஸ் பேட்ரியாட்ஸ் டீம் சார்பா எந்த பவுலர் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க நம்ம பார்த்தோம்னா, ஷெல்டன் கோட்டல் 3 மேட்ச்ல 6 விக்கெட் கைப்பற்றி கொடுத்திருக்கிறாரு. அல்ஜரி ஜோசப் 3 மேட்ச்ல 5 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்திருக்கிறாரு. இந்த ரெண்டு டீமும் மோதன கடைசி 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து செயின்ட் கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. 1 மேட்ச் மட்டும் பார்படோஸ் டைனன்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெதர் ரிப்போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த செகண்ட் மேட்ச், அதாவது இந்த பார்படோஸ் டைனன்ஸ் செயின்ட் கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ் டீம் மோதல இந்த செகண்ட் மேட்ச்ல 15% வந்து ரெயின் சான்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 15%ன்றது ஒரு சின்ன நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் வீக் பெஞ்ச ரெயினாலதான் இவங்க இந்த 15% வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் ஃபுல்லா வந்து வாஷ் அவுட் ஆகுது. ஒருவேளை டக்வத் லூயிஸ் படி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீமோட ப்ராபபிள் 11 பத்தி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்டா எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, பார்படோஸ் டைனன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டீமுக்கு ஜேசன் ஹோல்டர் வந்து அவங்க டீமுக்கு கேப்டனா செயல்படுறாரு. இதுக்கப்புறம் ஜான்சன் சார்லஸ் விளையாடுவாரு, ஷாய் ஹோப் விக்கெட் கீப்பரா செயல்படுவார். இதுக்கப்புறம் ரைமன் ரைஃபர் இருப்பாரு, ஷாம்நாக் புரூக்ஸ் இருப்பாரு, கோரி ஆண்டர்சன் விளையாடுவார், ஆஷ்லினர்ஸ், ஹைடன் வால்ஸ், ஜேஆர் விளையாடுவார், ரஷீத் கான் விளையாடுவார், இதுக்கப்புறம் கைல் மாரியஸ், இதுக்கப்புறம் கடைசியாக எந்த பிளேயர் இருப்பாரு நம்ம பார்த்தோம்னா, ஜோஷுவா பிஷப். இந்த 11 பிளேயர் தான் நாளைக்கு நடக்க போற செகண்ட் மேட்ச்ல விளையாடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்துட்டு வருது. இவங்க டீம் சார்பா நம்ம யார் யாரெல்லாம் ட்ரீம் லெவன்ல பிக் பண்ணலாம் நம்ம பார்த்தோம்னா, ஜான்சன் சார்லஸ் கண்டிப்பா பிக் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் அவங்க டீம் கேப்டன் இருக்கிற ஜேசன் ஹோல்டர் பிக் பண்ணிக்கலாம், ரஷீத் கான், இதுக்கப்புறம் ஆஷ்லேனர்ஸ். இந்த 4 பேரை கண்டிப்பா நம்ம ட்ரீம் லெவன்ல பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவங்க 4 பேருமே மிகப்பெரிய மேட்ச் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, செயின்ட் கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ் டீமோட பிளேயிங் 11 பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டீம்ல யார் அந்த 11 பிளேயர் விளையாடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க டீமோட கேப்டன் ஆக்கிற ரைட் எமேட் விளையாடுவார், இதுக்கப்புறம் கிறிஸ்லின், எவின் லூயிஷ், சில்வா விளையாடுவார், இதுக்கப்புறம் பென்டங்க், இதுக்கப்புறம் அவங்க டீமோட விக்கெட் கீப்பரா இருக்கிற தினேஷ் ராம்டின், இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரா இருக்கிற ஹாமில்டன் விளையாடுவார், இதுக்கப்புறம் காலின் அச்சுபெல்ட் விளையாடுவார், இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற அல்ஜரி ஜோசப், இதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸாக இருக்கிற இஷ் சௌதி விளையாடுவார், இதுக்கப்புறம் கடைசியாக எந்த பிளேயர் விளையாடுவார் நம்ம பார்த்தோம்னா, ஷோஹில் தன்வீர் தான் விளையாடுவார். ஸோ இவங்க டீம் சார்பாக ட்ரீம் லெவனில் யார் யாரெல்லாம் நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணி ஆகணும்னு நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்லினை பிக் பண்ணிப்போம், இதுக்கப்புறம் எவின் லூயிஸ், விக்கெட் கீப்பராக இருக்கிற தினேஷ் ராம்டின், இந்த 3 பேரை கண்டிப்பாக பிக் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் பவுலர் சார்பாக அல்ஜரி ஜோசப், ஷோஹில் தன்வீர், இந்த 5 பிளேயர் வந்து மிகப்பெரிய மேட்ச் ஆடக்கூடிய எபிலிட்டி படைச்சவங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த பிளேயர்ஸ் எந்த டீம்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்றத பத்தி. பிகாஸ் கோவிட் 19 பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நிறைய புது புது ICC விதிகளோட தான்
கிரிக்கெட் வந்து நடந்துட்டு வருது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து டச் விட்டு போனதால எப்படி பவுலிங் பண்ணுவாங்க, எப்படி பேட்டிங் ஆடுவாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்டை பத்தியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸை பத்தியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தியும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பத்தி தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க வேணா இவங்களே கூட நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேல கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும், நீங்க அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்றதுல ரொம்ப வைஸா இருங்க, பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன், நீங்க வேணா அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்க அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்க ட்ரீம் லெவன்ல இந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். சிபிஎல் 2020 செகண்ட் மேட்ச் அதாவது இந்த பார்படோஸ் ட்ரைனர்ஸ் வெர்சஸ் செயின்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸ் டீம்ல எந்த டீம் வந்து முதல் வெற்றி பெறுவாங்கன்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்ட்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.